சினிமா உலகில் நம்பர் ஒன் நடிகராக சூப்பர் ஸ்டாராக வலம் வருவோர் தான் நம்ம ரஜினி சார். பல வருடங்களாக அவருடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்காரு. அவருக்கு இருக்கும் மாஸ் இன்னமுமே குறையல அப்படின்னு தான் சொல்லணும். உலகம் முழுக்கவே இவருக்கு ரசிகர்களுமே இருக்காங்க. ரஜினி சாருடைய புதிய படம் வெளியாகும் போது ஜப்பான்ல இருந்து கூட சென்னை வந்து படம் பார்க்கும் ரசிகர்கள் அந்த அளவுல இருக்காங்க. இப்போதும் கூட ஜெயிலர் அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தை அவரால் கொடுக்க முடியுது. ரஜினி சாருக்காக உயிரை விடும் ரசிகர்கள் கூட இருக்காங்க. அதனாலதான் 73 வயதாகியுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காரு. ஜெயிலர் ஹிட்டுக்கு பின் வேட்டையன் படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் அடுத்தடுத்து அவருடைய படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டுமே இருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா கூலி படப்பிடிப்புல திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கவுமே பட்டாரு. பிறகு நலமுடன் வீடு திரும்பினாரு. தற்போது ஓய்வுல தான் இருந்துட்டு இருக்காரு. இன்னும் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓய்வுல தான் இருப்பாராம். அதன் பின்பு பாத்தீங்கன்னா கூலி படப்பிடிப்புல இணைவுமே இருக்காரு. தற்போது ஓய்வுல இருக்கிற ரஜினி அவர்களை ஒரு சிலர் சந்தித்து கதை கூறியும் இருக்காங்க. சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சங்கர் அட்லி ஆகிய ரெண்டு பேருமே ரீசெண்டாக ரஜினி அவர்களை மீட் பண்ணி கதை கூறியும் இருக்காங்களா. அந்த வகையில தற்போது ரஜினி அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருடைய கதையுமே பிடித்து போக அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆவார் அப்படின்ற மாதிரி தெரியுது. தற்போது வரைக்குமே ரஜினி சார் கைவசம் பாத்தீங்கன்னா கூலி, சங்கர் சாருடன் ஒரு படம், அட்லியுடன் ஒரு படம் அப்படின்னு 3 படங்கள் இருக்கு. அண்மையில்தான் இவருடைய வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட கதை சொல்ல மேலும் 4 இயக்குநர்கள் வெயிட் பண்ணுவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.